அனைவருக்கும் வணக்கம். இது யூகே வி தமிழா, கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்கு முக்கியத்துவம் தர சேனல். இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திலிருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸில் அதிகமாக இன்வால்வ் ஆகிறதுக்காகவும், ப்ளஸ் வந்து அவங்க வந்து நேஷனல் லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து கேம்ஸ் வின் பண்ணுறதுக்காகவும் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பாக வந்து நிறையா ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் வந்து தமிழ்நாடு முழுக்க நடத்திக்கிட்டு வர்றாங்க. ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில குறிப்பிட்ட வகுப்புகளில் வந்து அவங்க வந்து உள்ளுக்கு அட்மிஷன் போடுவாங்க. ஸோ இப்போ அதுக்கான ஒரு அறிவிப்பு தான் வந்திருக்குது. ஸோ எந்த ஸ்டாண்டர்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எலிஜிபிள், யாரெல்லாம் எலிஜிபிள், இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, என்றைக்கு அப்ளை பண்ணுறது, இதுக்கான செலெக்ஷன் க்ரைட்டீரியாஸ் என்ன, இது மாதிரியான பல்வேறு வகையான தகவல்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு, எஸ்டிஏடின்னு சொல்லுவாங்க, தமிழில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திலிருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. விளையாட்டு விடுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் மற்றும் மாணவிகளை வந்து சேர்க்கிறதுக்காக ஒரு அறிவிப்பு வந்திருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஃபீஸ் ஏதாவது இருக்குதான்னு கேட்டால், அப்படியெல்லாம் ஃபீஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. அவங்க வந்து தமிழ்நாடு அரசே வந்து செலவு பண்ணுறாங்க. அங்கேயே வந்து நீங்கள் தங்கலாம், ப்ளஸ் உங்களுக்கு ஃபுட் இருக்குது, நீங்கள் ப்ராக்டிஸ் எடுக்கலாம், ப்ளஸ் வந்து படிக்கவும் செய்யலாம். ஸோ மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக விடுதிகள் இருக்குது, மாணவிகளுக்கு வந்து தனியாக விடுதிகள் இருக்குது, சரிங்களா? ஸோ மாணவர்களுக்கெல்லாம் எங்கெல்லாம் விளையாட்டு விடுதிகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் இருக்குது, திருச்சி, திருநெல்வேலி, கிருஷ்ணகிரி, கோயம்புத்தூர், கடலூர், தஞ்சாவூர், அரியலூர், தூத்துக்குடி, சிவகங்கை, தேனி, ராமநாதபுரம், உதகமண்டலம், விழுப்புரம், சென்னை, நெய்வேலி மற்றும் நாமக்கல். இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இருக்குது. கேர்ள்ஸ்க்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் வந்து பாருங்கள், ஈரோடு, திருவண்ணாமலை, நாமக்கல், திண்டுக்கல், நாகர்கோவில், பெரம்பலூர், தேனி, புதுக்கோட்டை, தர்மபுரி மற்றும் மெட்ராஸ், சென்னை, இங்கெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ இந்த விளையாட்டு விடுதிகளில், அதாவது ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணி நல்ல ஒரு பிளேயராக ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கு எந்தெந்த ஸ்டாண்டர்டில் வந்து அட்மிஷன் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவன்த் ஸ்டாண்டர்ட், எயித் ஸ்டாண்டர்ட், நைன்த் ஸ்டாண்டர்ட் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த் ஸ்டாண்டர்டில் தான் வந்து அட்மிஷன் போடுறாங்க. இந்த வருஷம் இந்த அட்மிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு வந்து நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 23/3/2022 மற்றும் 24/3/2022 அன்னைக்கு வந்து நடக்க போகுது. ஸோ 23/3/2022 அன்றைக்கி 31 டிஸ்ட்ரிக்ட்டுக்கும், 24/3/2022 வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, திருப்பத்தூர், தென்காசி மற்றும் திருப்பூர், இந்த 6 டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 24/3/2022 அன்னைக்கு நடக்க போகுது. ஸோ பாய்ஸ்க்கு வந்து என்னென்ன ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு பாருங்கள், தடகளம், இறகுப்பந்து, குடைப்பந்து, குத்துச்சண்டை, கிரிக்கெட், கால்பந்து, வால் சண்டை, ஜிம்னாஸ்டிக், கைப்பந்து, வளைகோல் பந்து, நீச்சல், டேக்வாண்டோ, கையுந்து பந்து, பழுத்தூக்குதல், கபாடி, மேசைப்பந்து, டென்னிஸ் ஜூடோ, ஸ்குவாஷ் அண்டு வில்வித்தை. மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ்க்கு அதாவது தடகளம், இறகுப்பந்து, கூடைப்பந்து, குத்துச்சண்டை, கால்பந்து, வால் சண்டை, கைப்பந்து, வளைகோல் பந்து, நீச்சல், டேக்வாண்டோ, கையுந்து பந்து, பழுத்தூக்குதல், கபாடி, டென்னிஸ் ஜூடோ மற்றும் ஸ்குவாஷ். ஸோ இதில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து யாருக்கே வந்து ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வின் பண்ணியிருக்கீங்க, ஒரு ஸ்டேட் லெவலில் வின் பண்ணியிருக்கீங்க, நேஷ்னல் லெவலில் விளையாண்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னுரிமை தருவாங்க. மற்றபடி இன்ட்ரெஸ்ட் இருந்தாலுமே தாராளமாக அப்ளை பண்ணி அங்கே போய் ட்ரையல்ஸில், செலெக்ஷன் ட்ரையல்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் எங்கே போய் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, www.sdat.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து அப்ளிகேஷன் இருக்குது. இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 22/3/2022 மாலை 4 மணிக்குள்ளே வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணிடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா sdat.tn.gov.in ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடோட வெப்சைட். ஸோ இதில் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் வந்து எங்கேயெல்லாம் இருக்குது, பாய்ஸ்க்கு எங்கே இருக்குது, கேர்ள்ஸ்க்கு எங்கே இருக்குதுன்னு. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 29 ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இருக்குது. அதாவது பாய்ஸ் தனியாக, கேர்ள்ஸ் தனியாக சொல்கிறோம், ஒரே ஊரில் பாய்ஸுக்கும் இருக்கலாம், கேர்ள்ஸுக்கும் இருக்கலாம், மொத்தம் 29 ஹாஸ்டல் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ இதில் வந்து அவங்க வந்து அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து சொல்லிட்டாங்க. அது இன்ஃபர்மேஷன் க்ரைட்டீரியா சொல்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, 22/3/2022 ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா 4 மணிக்குள்ளே வந்து நேரில் வந்து சப்மிட் பண்ணணும், சாரி அதுக்குள்ளே வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதேமாதிரி ஒருத்தர் வந்து ஒரு விளையாட்டுக்கு மட்டும்தான் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா ஹைட்டாக இருக்கவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து 7வது வகுப்புக்கு, அதாவது ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் சொல்கிறாங்க, 7th ஸ்டாண்டர்டுக்குள்ள அட்மிஷன் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து
சிக்ஸ்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் வந்து 1/1/2009 இல்லைன்னா அதுக்கப்புறமேல் வந்து பிறந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுமாதிரி 8ஆம் வகுப்பு சேர்க்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும், 1/1/2008 அப்புறமேல் பிறந்திருக்கணும். 9th ஸ்டாண்டர்ட் அட்மிஷனுக்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும், 1/1/2006 அப்புறம் பிறந்திருக்கணும். அதுமாதிரி 11th ஸ்டாண்டர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும், 1/1/2004 அப்புறமேல் பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி வந்து ஆன்லைன் வழியாக தான் அப்ளிகேஷன்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து என்னென்ன விஷயங்களாக தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், உங்களோட பர்த் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம், ஆதார் கார்டு இதெல்லாம் தேவைப்படும். ப்ளஸ் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட், என்னென்ன விளையாண்டு ஜெயிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் கொடுக்கணும். நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சீங்கன்ட்டு ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க் ஸ்டேட்மெண்ட், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணணும். ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலுக்கு செலக்ட் ஆகிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் சார்பாக ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுட்டு ப்ளஸ் வந்து யூனிஃபார்ம் நீங்கள் வந்து உங்களுக்கு தர ட்ரைனிங்காக ஒரு நாளைக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு பர்சனுக்கு 250 ரூபா வரைக்கும் வந்து கவர்மெண்ட்டால் வந்து தரப்படுது. ஸோ நீங்கள் வந்து ஃபீஸுக்கு மட்டும் நீங்கள் வந்து, அதாவது படிக்கிறதுக்கான ஃபீஸ் மட்டும் வந்து பேரண்ட்ஸ் வந்து கட்டணும், மற்றபடி ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே வந்து கவர்மெண்ட்டே வந்து எடுத்துக்கிறாங்க, அவங்களே வந்து காம்படிஷன்ஸ் எல்லாத்துக்குமே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இதற்கு வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து என்றைக்கு கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா sdat.tn.gov.in வெப்சைட்டில் வந்து கொடுத்துருவாங்க. அவங்கள கால் பண்ணி அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அலோகேட் பண்ணிடுவாங்க, அதாவது நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ இதிலே வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க, லிஸ்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஃபார் பாய்ஸ், லிஸ்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஃபார் கேர்ள்ஸ், எந்தெந்த செலெக்ஷன் வென்யூ நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் தான் வந்து எங்கே நடக்குது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்வு நடக்கிற இடம் வந்து பாருங்கள், உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயம்புத்தூர் எடுத்துக்கிறோம், கோயம்புத்தூரில் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நேரு விளையாட்டரங்கம் கோயம்புத்தூர். அவங்க மொபைல் நம்பர் கொடுத்துட்டாங்க, என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 23/3/2022 காலை 8 மணிக்குன்னு இருக்காங்க. அதேமாதிரி பாருங்கள் மதுரை டாக்டர் எம்ஜிஆர் விளையாட்டரங்கம் மதுரை, மொபைல் நம்பர் கொடுத்துட்டாங்க 23/3/2022 காலை 8 மணி. இது மாதிரி மொத்தம் எத்தனை இடத்துல எத்தனை டிஸ்ட்ரிக்டில் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அவளுக்கு மொத்தம் 38 டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து எங்கே போய் பண்ணணும், எங்கே போய் வந்து நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணணும், எங்கே வந்து செலெக்ஷன் ட்ரையல் நடக்குது அப்படிங்கிற தகவல்கள்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ இது ஒரு மிக அருமையான வாய்ப்பு. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் தான் லைஃப்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய சான்ஸ். ஸோ ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் தமிழ்நாடு கவர்மெண்ட்டாலும் நடத்தப்படக்கூடிய ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாய் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது, அதுக்கு போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல்ஸ். ஸோ விளையாட்டில் நல்ல உச்சத்துக்கு போகலாம், உச்சத்துக்கு போகணுங்கிறவங்க தாராளமாக இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் ப்ரைவேட்டாக எவ்வளவோ செலவுகள் பண்ணுறதுக்கு இதை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக வந்து லைஃப்பில் வந்து முன்னேறலாம். ப்ளஸ் இன்றைக்கி கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ்லேயும் வந்து திறமையானவங்க வந்து நல்ல உயரத்துக்கு போகிறாங்க, அங்கே போயும் அங்கே வின் பண்ணி அவங்க வந்து அவங்க லைஃப்பும் நல்லாயிருக்கு, ப்ளஸ் வந்து ஒரு நாட்டுக்கும் வந்து பெருமை சேர்க்குறாங்க. ஸோ இந்த வாய்ப்புகளை வந்து மிகவும் சிறப்பானதாக பயன்படுத்திக்கோங்க. மேலும் இதை பற்றின தகவல்களை வந்து உங்கள் நண்பர்களுக்கும், இப்போ இந்த ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்க ஸ்டூடெண்ட்ஸான 7th, 8th, 9th மற்றும் 11th ஸ்டூடெண்ட்ஸை வந்து தாராளமாக நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி சொல்லலாம் இந்த இன்ஃபர்மேஷன்ஸை. மேலும் இது மாதிரி படிப்பு சம்மந்தப்பட்ட எல்லா தகவல்களையுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த யூகேவி தமிழாங்கிற இந்த சேனல் சார்பாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த இதில் சம்மந்தப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் யூகேவி தமிழாங்கிற இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.